நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ணுன்னு கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கள்ளக்காதல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது முந்தையெல்லாம் பெண்கள் வந்து ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் வந்து அவங்கள வந்து லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து அவருக்கு திருமணம் ஆனாதான் தான் என்ன அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நிறைய பெண்கள் வந்துட்டாங்க ஸோ அதனாலேயே வந்து பெரும்பாலான பெண்கள் வந்து திருமணமான ஆண்களோட கள்ளத்தொடர்பில் வந்து இப்போ இருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் எப்படியோ வந்து அவங்களுடைய மனைவிக்கு தெரிய வரும்போது சில மனைவிகள் வந்து பொங்கி எழுந்து கணவனே கொலை செய்கிறாங்க தனக்கு துரோகம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சில பெண்கள் வந்து ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தன்னுடைய உறவுகளையும் குடும்பத்தாரையும் போலீஸாரையும் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு கள்ளக்காதல இருக்கக்கூடிய வீட்டுக்கு நேரடியாகவே போயிட்டு அங்கே போய்ட்டு மாதிரியாக அவங்களை தாக்கி நடுத்தருவுக்கு இழுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி அவங்க அவமானப்படுத்துகிறாங்க ஸோ அப்படி மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு வந்தாலும் அப்பப்போ தான் வந்து ஏதாவது விஷயம் நடக்குதுன்னு சொல்லி வீடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களே வெளியாகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் வந்து இன்றைக்கும் நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை தான் நடந்திருக்கு உண்ணவு பகுதியில் நடந்திருக்கு கணவன் மனைவி யார் பார்த்தீங்கன்னா அல்கா வர்மா மற்றும் நிஷா யாதவ் இவங்க ரெண்டு பேருமே தம்பதிகள் ஸோ இதில் வந்து அல்கா வர்மாவுக்கு வந்து திருமணத்தை மீறிய வேறு ஒரு பெண்ணுடன் வந்து தகா தவாத உறவு வந்து இருந்திருக்கு ஸோ இந்த விஷயம் எப்படியோ வந்து அல்கா வர்மாவுடைய மனைவியான நிஷா யாதவுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அதுவும் குறிப்பாக வந்து பெண்கள் அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போலீஸாரையும் கூடவே சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க கையும் களமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க போலீஸார்கள் போய் அந்த இவங்க வந்து வந்து தாக்குறத வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஸோ போலீஸாரோட வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் ஜோடிகள் கள்ளக்காதல் ஜோடிகளால் எதுவுமே செய்ய முடியல கணவன் வந்து போலீஸை பார்த்தவனே பயந்துட்டாரு என்ன செய்யறது தெரியாம அவர் முடிச்சுட்டு இருக்காரு இந்த மனைவியும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லாருமே சேர்ந்து கணவனையும் அந்த கள்ளக்காதல் இருந்த அந்த பெண்ணையும் வந்து சர்ற மாதிரியாக தாக்குறாங்க அதை வந்து வீடியோவும் எழுக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸார் வந்து அடித்தது போதுமா அடித்த செத்துக்கிட்டு போயிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கடைசியாக போய் தடுக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து புரட்டி எடுக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வந்து இப்ப ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி